நண்பர்களே வணக்கம். இப்ப இந்த வேதாந்தம் சித்தாந்தம் படிச்சவங்க எல்லாம் மனோலயம் மனோநாசம் அப்படிங்கிற வார்த்தைய கேட்டிருக்கலாம். இப்ப லயம்னா இணைக்கிறது அல்லது சேர்க்கிறது, நாசம்னா அழிவு. மனசோட இணைஞ்சு சேர்த்து வைக்கிறது மனோலயம், மனச அழிக்கிறது மனோநாசம். இந்த ரெண்டுமே நம்ம மனசோட இயக்க உண்மைய வெளிப்படுத்துற மாதிரி ஒரு நிலைப்பாடுதான். இத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா புத்தர் வந்து என்னத்தை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம், நம்மளையும் கூட புரிஞ்சுக்கலாம். முதல்ல மனோலயத்தை பார்க்கலாம். மனசை இணைக்கிறது இல்லாட்டி சேர்க்கிறது. இப்ப ஒருத்தர் சினிமா பாத்துக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் மனசு வந்து சினிமாவில இணைஞ்சாதான் சினிமா படத்தோட கதை அவருக்கு நல்லா புரியும். அதே மாதிரி வகுப்புல வாத்தியாரு பாடம் நடத்துறாருன்னா நம்ம மனசு அவர் பேசுறதுல இணைஞ்சாதான் அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். இப்படி இணையறதான் மனோலயம்னு நம்ம சொல்றோம். இவ்வளவுதானா? இவ்வளவுதான். ஆனா மனோலயத்தோட எல்லை வந்து ரொம்ப பரந்து விரிஞ்சு கிடக்குது. இப்ப நம்ம மகிழ்ச்சியான செய்தியை கேட்கிறோம், இங்க நம்ம மனசு வந்து மகிழ்ச்சியில லயமாகி நிக்குது. நம்ம துன்பம் அடையறப்ப துன்பத்துல லயமாகி நிக்குது. இப்படி நம்ம மனசு எந்த வகையில லயமாகி நிக்குதோ அதுக்கேற்ற அனுபவம் நம்மளுக்கு ஏற்படுது. இங்க நம்ம அனுபவம் எல்லாமே மனோலயம்தான். காலையில படுக்கையில இருந்து எந்திரிச்சதிலிருந்து ராத்திரி தூக்கத்துக்கு போறது வரைக்கும் நம்மளுக்கு எத்தனையோ விதமான அனுபவம் ஏற்படுது. அது எல்லாமே மனோலயம்தான். இது மட்டும் இல்ல, நம்ம தூக்கம் கூட மனோலயம்தான். நம்ம மனசு தூக்கத்துல லயமா இருக்கிறதான் நம்ம தூக்கம்னு சொல்றோம். இப்படி நம்ம எதையாவது அனுபவம் செய்யறோம் அப்படின்னா அது மனோலயத்தோட உதவியினாலதான் நடக்குது. அம்புட்டுதானா? இல்ல இல்ல, இதுக்கு மேலேயே இருக்குது. இப்ப நம்ம கணிதம் படிக்கிறோம், கணக்கு பாடம் படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். சிக்கலான கணக்கு ஒன்ன போட வேண்டி இருக்குது. நம்ம அந்த கணக்கை வந்து மனசுக்குள்ளார உள்வாங்கி ஆழ்ந்து தியானிக்கிறோம், இல்ல ஆழ்ந்து சிந்திக்கிறோம், நம்மளுக்கு சரியான விடை கிடைச்சிடுது. இப்படி நம்மளோட சிந்தனையும் தியானமும் கூட ஒரு மனோலயம்தான். நம்ம சிந்தனை மூலமாகவும் தியானம் மூலமாகவும் எத்தனையோ நன்மைகளையும் சக்திகளையும் கூட பெறலாம். அதையெல்லாம் சித்திகள் அப்படிங்கிறாங்க. இப்ப நோயை குணமாக்குற ஆற்றல், தூரத்துல நடக்கிறத அறியறது, நடந்ததையும் நடக்க போறதையும் அறியறது, இது மாதிரி பல ஆற்றல்கள் வந்து சித்திகள்னு சொல்றாங்க. ஆனா இது எல்லாத்தையும் சாதிச்சு தரது வந்து இந்த மனோலயம்தான். இப்ப இந்த இறை வழிபாடு, தெய்வீக காட்சிகள், இந்த தெய்வீக அனுபவங்கள் எல்லாமே கூட இந்த மனோலயத்தினாலதான் ஏற்படுது. இப்படி மொத்தத்துல இந்த மனோலயம் தொடாத இடமே கிடையாதுங்களாம். இந்த மனோலயத்தோட உதவி இல்லாம நாம நம்மளோட அன்றாட வாழ்வு கூட வாழ முடியாது. எதை அடைஞ்சாலும் எதை நாம அப்புறப்படுத்தினாலும் மனோலயத்தோட உதவியோட தான் அதை செய்ய முடியும். இப்படி எல்லா இடத்தையும் இந்த மனோலயமே எடுத்துக்கிட்டா அப்புறம் இந்த மனோநாசங்கிற அம்சம் செயல்படுறதுக்கான சாத்தியமே இல்லையே. அப்ப இந்த மனோநாசத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்னதான் செய்ய முடியும், எதைத்தான் இந்த மனோலயம் மிச்சம் வச்சிருக்குது அப்படிங்கிற கேள்வி வருது. இத பத்தி நம்ம நாளைக்கு பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது, சிந்தனை பண்றது, அனுபவிக்கிறது எல்லாமே இந்த மனோலயத்தினாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோநாசத்துக்கு எதுவும் வேலையே கிடையாது, அதை இன்னைக்கு பார்க்கலாம்னு சொன்னோம். இப்ப இவ்வளவு சங்கதி இந்த மனோலயம் பண்ணா கூட நம்ம தத்துவ பேராசிரியர்கள் என்ன பண்றாங்க, இந்த மனோநாசத்தை தான் ரொம்ப உயர்வா சொல்றாங்க. மனோலயத்தை விட மனோநாசம் தான் உயர்ந்தது அப்படிங்கிறாங்க. அப்ப மனோநாசம்னா என்ன? மனச நாசம் செஞ்சு மனசை இல்லாம செஞ்சு விடுறதா, மனசோட செயல்பாடு இல்லாத சமாதியில போய் உட்காந்துக்கிறதா? ஆனா பாருங்க, இந்த சமாதி கூட மனோலயத்தோட ஒரு அம்சமா தான் இருக்குது. அதனால மனோநாசங்கிறது மனசே இல்லாத, மனசே செயல்படாத நிலை கிடையாது.
நம்ம எல்லா செயலையும் நம்ம மனோலயத்து மூலமா தான் செய்யறோம்ங்கிற போது இந்த மனோ நாசத்து மூலமா செய்யறதுக்குன்னு தனியா எதுனாச்சும் ஒரு செயல் இருக்குதா? நாம எந்த செயலை செஞ்சாலும் அங்க நான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒண்ணு இருந்துகிட்டே இருக்குது. இப்ப திரைப்படத்தை பாக்குறத வச்சுக்கிட்டோம்னா நம்ம மனசு வந்து திரைப்படத்துல லயமாகறதுனாலதான் அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்துல நான் திரைப்படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற உணர்வும் கூடவே இருந்துகிட்டே இருக்குது. இதே மாதிரி இன்ப அனுபவமோ இல்ல துன்ப அனுபவமோ இருக்கும் பொழுது நான் அந்த அனுபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற உணர்வும் கூடவே சேர்ந்து இருக்குது. இந்த இதுதான் இந்த நான் அப்படின்னு சொல்ற உணர்வு. நம்மளோட ஒவ்வொரு அனுபவத்திலையும் அந்த அனுபவத்தோட ஒரு பகுதியா அனுபவிப்பவன் அப்படிங்கிற ஒரு நான் அங்க இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த நான்கிற அனுபவம் எதனால ஏற்படுது? இதுக்கு காரணம் மனோ நாசமா. இப்படி நம்மளோட ஒவ்வொரு செயலையும் ரெண்டு பகுதி இருந்துகிட்டு இருக்குது. செயல் பகுதின்னு ஒண்ணு, செய்பவன் அப்படின்னு இன்னொரு பகுதி. இதே மாதிரிதான் அனுபவமும் கூட ரெண்டு பகுதியா இருக்குது. அனுபவம்னு ஒரு பகுதி, அனுபவிப்பவன் அப்படின்னு இன்னொரு பகுதி இருக்கு. அனுபவங்களுக்கெல்லாம் காரணம் நம்மளோட மனோலயம்னு நம்ம ஏற்கனவே நல்லா பார்த்தோம். அப்ப இந்த அனுபவிப்பவனுக்கு காரணம் எது? மனோ நாசம் தான் இந்த அனுபவிப்பவனை உருவாக்குதா? மனோ நாசம்தான் இந்த செய்பவன்கிற அம்சத்தை உருவாக்குதா? அதுதான் நான்கிற உணர்வோட செயல்பாட்டுக்கு முக்கிய காரணமா இருக்குதா? இல்ல, இல்லவே இல்ல. அதுக்கும் காரணம் மனோ லயம்தான். இந்த நான்கிற உணர்வை உருவாக்குறதும் செய்பவன் அனுபவிப்பவன் அப்படிங்கிற உணர்வை உருவாக்குறதும் இந்த மனோ லயம்தான். அப்படின்னா இந்த மனோ நாசங்கிறது என்ன? இனி அதை பத்தி நம்ம நாளையிலிருந்து ஆராயலாம். நன்றி, வணக்கம்.